வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருப்பூர் மாவட்ட கூட்டுறவு துறையின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் முனைவர் கே.வி.எஸ். குமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. நெல் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் பெற்று பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையம் கிராம வேளாண்மையாளர்கள் எம். பங்காருசாமி மற்றும் கே. சி. காளிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பருத்தி. தொடரும் தகவல் நேரத்தில் நிலக்கடலையில் ஏற்படும் துரு நோய், வேர் அழுகல் நோய் மற்றும் டிக்கா இலைப்புள்ளி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சிங்க. கூட்டுறவு வங்கியானது வேளாண்மையாளர்களுக்கு கடன் உதவிகள் வழங்குதல், உரங்கள் வழங்குதல் மற்றும் பொது விநியோக முறையில் உள்ள கிளைகளை நடத்துதல் ஆகியவற்றை செய்து வருகிறது. மேலும் சிறு தவணை மற்றும் நடுத்தர தவணை கடன்களை விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் நெல் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் பெற்று பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையம் கிராம வேளாண்மையாளர்கள் எம். பங்காருசாமி மற்றும் கே. சி. காளிமுத்து அவர்களை சந்தித்த போது நான் சர்க்கார் கண்ணாடி புத்தூரில் ஒரு 7 ஏக்கரா விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நெல் அறுவடை காலத்திற்கு கண்ணாடி புத்தூர் சொசைட்டியில் கொண்டு வந்து இங்கு வைக்கின்றேன். அறுவடை சமயத்தில் விவசாயிகள், வியாபாரிகள் நெல் கொள்முதல் பண்ணுவதற்கு சிரமப்படுகின்றார்கள். அதனால் இங்கு கொண்டு வந்து வைக்கின்றேன். அதற்கு 75% பணம் கொடுக்கின்றார்கள். என்னுடைய பொருள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு கண்ணாடிபுத்தூர் சொசைட்டியில் வந்து செக்ரட்டரியிடம் சொன்னால் கதவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறார்கள். அப்படி இங்கு கொண்டு வந்து வைத்து அறுவடை அடுத்த விவசாயம் பண்ணும்போது வேணுங்கிற அளவு பணத்தையும் கொடுக்கின்றார்கள். இவர்களும் எடுத்து செல்கின்றார்கள். வியாபாரிகளும் பணத்தை கட்டிவிட்டு தான் எடுத்து செல்கின்றோம். கண்ணாடிபுத்தூர் சொசைட்டி குடோன் அருமையாக கட்டியிருக்கின்றார்கள். நல்லாக இருக்கிறது. எந்த இங்கே 475 மூட்டைகள் நான் வைத்திருக்கின்றேன். 25 வருடமாக விவசாயம் செய்து வருகிறேன். விவசாயம் செய்யும் பொழுது அறுவடையாகும் பொழுது விவசாய விளைவர்களுக்கு தகுந்த விலை கிடைக்காத காரணத்தால் நான் இங்கே சர்க்கார் கண்ணாடிபுத்தூர் கூட்டுறவு வங்கியில் நெல்லை கொண்டு அறுவடை செய்து நெல்லை கொண்டு வந்து இங்கு அடுக்குகிறேன்.
அடுக்க வர்றது அதுக்குண்டான 75% வந்து உன்னான லோனாக தருகிறார்கள். அந்த லோன் பணம் எங்களுக்கு மறுபடியும் விவசாயம் செய்வதற்கு ரொம்ப பயன்படுகிறது. மேற்கொண்டு நெல் விலை மறுபடியும் ஏறும்பொழுது நாங்கள் அந்த நெல்லை விற்றுவிட்டு மறுபடியும் இந்த பணத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து எப்பொழுது கேட்டாலும் திறந்து விட்டு மூட்டையை காமிக்கிறார்கள். அது ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்கிறார்கள். பூச்சி புழு எதுவும் இல்லாமல் சுத்தமாக வைத்துக்கொள்கிறார்கள். இது ரொம்பவும் லாபகரமாக எங்களுக்கு இருக்கின்றது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் பங்காரசாமி அவர்களை 0876072636 என்ற கைபேசி எண்ணிலும், கேசே காளிமுத்து அவர்களை 0985666161 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. மதுரை, புதுக்கோட்டை மற்றும் தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு. தற்போது பெய்த மழையினால் அதிக மழைநீர் நெற்பயிர் நிலத்தில் தேங்காமல் இருக்க உரிய வடிகால் வசதியினை ஏற்படுத்தவும். குறுவை திருந்திய நெற் சாகுபடியில் பயிர் நட்ட 20 முதல் 25 நாட்களுக்கு பிறகு கோனோவீடர் பயன்படுத்தி களையெடுப்பு செய்யவும். குறைந்த வெப்பநிலையால் கால்நடைகள் குடிநீர் பருகுவதை தவிர்த்துவிடும் நிலை ஏற்படலாம். இதை கவனித்து சரியான அளவு தண்ணீர் அளிக்கவும். சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நிலக்கடலை, வெங்காயம், காய்கறி பயிர்கள் வாழை மற்றும் கரும்பு. நிலக்கடலை பயிரில் தகுந்த நேரத்தில் களைகளை அகற்றவும். நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோயின் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டசிம் 1 மில்லி லிட்டரை கலந்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பருத்தி. வேளாண் நார்பயிர்களில் பருத்தி முதன்மையான பயிர். பருத்தியின் பயன் அனைவரும் அறிந்ததே. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். கரிசல் மண் பருத்தி பயிரிட மிகவும் ஏற்றதாகும். பயிரிட ஏற்ற பருவம் குளிர்கால இரவை ஆகஸ்ட் முதல் செப்டம்பர், கோடைகால இரவை பிப்ரவரி முதல் மார்ச், மானாவாரி செப்டம்பர் முதல் அக்டோபர். நெல் தரிசு. பயிரிட ஏற்ற ரகங்கள் MCU5, MCU5VT, சுவின், SVPR2, MCU12, MCU13, சுரபி. அறுவடை. பருத்தி காய்களில் மேலிருந்து கீழாக லேசாக கீறல் தோன்றி பின்பு சுமார் 2 முதல் 3 நாட்களில் முழுவதுமாக நன்றாக மலர்ந்து வெடித்த பின்புதான் பருத்தி எடுக்க வேண்டும். மகசூல் சராசரியாக ஹெக்டேருக்கு 2000 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். தொடரும் தகவல் நேரத்தில் நிலக்கடலையில் ஏற்படும் துருநோய், வேர் அழுகல் நோய் மற்றும் டிக்கா இலைப்புள்ளி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. தமிழ்நாட்டில் நிலக்கடலை முக்கிய எண்ணெய் வித்து பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. நிலக்கடலை பயிர் 3.86 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு ஆண்டுக்கு 10.6 லட்சம் டன் என்ற அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நிலக்கடலை விளைச்சல் பல்வேறு பூஞ்சான மற்றும் நச்சுயிரி நோய்களின் தாக்குதலால் பாதிக்கப்படுகிறது. இவற்றில் துருநோய், வேர் அழுகல் நோய் மற்றும் டிக்கா இலைப்புள்ளி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை குறித்து காண்போம். துருநோய். இந்நோய் நிலக்கடலையை முதிர்ச்சி பருவத்தில் தாக்கக்கூடிய முக்கியமான நோயாகும். விதைத்த 60 முதல் 65 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் தாக்குதல் ஆரம்பமாகும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பாகத்தில் மிகச்சிறிய குங்கும பொட்டு போன்ற ஆரஞ்சு நிற புள்ளிகள் காணப்படும். பின்பு இப்புள்ளிகள் பழுப்பு நிறமாக மாறி இலைகள் துருப்பிடித்தாற் போல காணப்படும். இந்நோய் தாக்குதல் தண்டு இலைக்காம்புகளிலும் காணப்படும். நோய் தாக்குதல் தீவிரமடையும் போது செடிகள் முற்றிலுமாக காய்ந்து விடுகின்றன. நோய் கிருமிகள் காற்றின் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு பரவுகின்றது. துருநோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோரோதலானில் 400 கிராம் அல்லது மான்கோசெஃப் 400 கிராம் அல்லது ஹெக்ஸாகோனசால் 200 மில்லி லிட்டர் அல்லது புரோபிகோனசால் 200 மில்லி லிட்டர் தெளிக்க வேண்டும். வயலில் தானாக முளைக்கும் நிலக்கடலை செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். வேரழுகல் நோய். இந்த நோய் மேக்ரோஃபோமினா என்ற ஒரு வகை பூஞ்சாணத்தால் ஏற்படுகிறது. விதைத்த 30 முதல் 50 நாட்கள் வரை இந்நோய் தாக்குதல் காணப்படும். நோய்க்கிருமிகள் மண்ணிலிருந்து பரவுகிறது. மண்ணில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது
நோய் தாக்குதல் அதிகரிக்கும். நோய் தாக்கிய செடிகளின் வேர்கள் மற்றும் தண்டின் அடிப்பகுதி அழுகி காணப்படும். நோய் தாக்கிய செடிகள் காய்ந்து இறந்து விடுகின்றன. இந்த நோயை கட்டுப்படுத்த தரமான விதைகளை உபயோகிக்க வேண்டும். விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். நோய் தாக்கிய செடிகளை சுற்றி கார்பன்டசம் 0.1% எனும் பூஞ்சான கொல்லி மருந்து கரைசலை ஊற்ற வேண்டும். டிக்கா இலைப்புள்ளி நோய் நிலக்கடலை பயிரில் விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு முக்கியமான நோய் டிக்கா இலைப்புள்ளி நோயாகும். முன்பருவ மற்றும் பின்பருவ டிக்கா இலைப்புள்ளி என இருவகை நோய்கள் காணப்படுகிறது. விதைத்த 30 முதல் 35 நாட்கள் வரை முன்பருவ இலைப்புள்ளி காணப்படும். இலைகளின் மேற்பரப்பில் வட்டவடிவ பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். அதனை சுற்றி மஞ்சள் நிற வளையம் போன்று காணப்படும். டிக்கா இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நோய் எதிர் உயிரிகள் அல்லது பூஞ்சான கொல்லிகள் கார்பன்டசம் 2 கிராம் அல்லது திறம் 4 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பூஞ்சான மருந்துகளான கார்பன்டசம் 200 கிராம் அல்லது மான்கோசெஃப் 400 கிராம் அல்லது குளோரோதனானில் 400 கிராம் அல்லது டெபுகோனோசால் 200 மில்லி லிட்டர் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1800 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1870 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1930 ரூபாய்க்கும் சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும் துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1620 ரூபாய்க்கும் மக்காச்சோளம் இதர ரகம் ஒட்டன் சத்திரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் பழனியில் குறைந்தபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1750 ரூபாய்க்கும் நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1325 ரூபாய்க்கும் கரூரில் குறைந்தபட்ச விலையாக 1460 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் பருத்தி இதர ரகம் அந்தியூரில் குறைந்தபட்ச விலையாக 5051 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5829 ரூபாய்க்கும் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் இதர ரகம் அரூரில் குறைந்தபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் பழனியில் குறைந்தபட்ச விலையாக 5100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5600 ரூபாய்க்கும் தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் குறைந்தபட்ச விலையாக 1360 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 550 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 650 ரூபாய்க்கும் மஞ்சள் விரலி இதர ரகம் ஈரோட்டில் குறைந்தபட்ச விலையாக 7434 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9286 ரூபாய்க்கும் கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும் கருவேப்பிலை கட்டு 1 4 ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு 1 8 ரூபாய்க்கும் புதினா கட்டு 1 4 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 15 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 180 ரூபாய்க்கும்
முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2க்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.4 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 40.4%, காற்றின் வேகம் மணிக்கு 5.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.8 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 570.3 கலோரி/சென்டிமீட்டர்2ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 898.3 ஹெக்டோபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பா, அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக, உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? துறையானது விவசாயிகளுக்கு கடன் வசதிகள், இடுபொருட்களான உரங்கள் விநியோகம் போன்றவற்றை செய்து வருகின்றது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட கூட்டுறவு துறையானது விவசாயிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது. மேலும் இக்கூட்டுறவு துறையானது என்னென்ன பணிகளை மேற்கொள்கிறது என்பது குறித்து விரிவாக விவரிக்கின்றார் இம்மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் முனைவர் கே.வி.எஸ். குமார் அவர்கள். திருப்பூர் மாவட்டத்தில் தொடக்கலாமை கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக விவசாயிகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றோம். குறிப்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் 3 லட்சம் வரை வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தொடக்கலாமை கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக சேர்ந்து தாங்கள் எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறோமோ அவற்றை
பதிவு செய்து துறக்காமை கூட்டுற சங்கங்களில் கடனை பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களான உரங்கள், விதைகள் இவற்றையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். மேலும் இவ்வாறு பெற்று விளைவித்த வேளாண் விளைபொருட்களை வேளாண் விளைபெறும் பருவத்தில் ஏற்படும் விலைவீழ்ச்சியை தடுத்து விவசாயிகள் லாபகரமான விலையை பெறும் பொருட்டு தொடக்காலமை கூட்டு சங்கங்களில் வேளாண் இடுபொருள் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தாங்கள் விளைவித்த விவசாய பொருட்களை அருகிலுள்ள தொடக்காலமை கூட்டுறவுகளுக்கு சென்று அதை அடமானம் வைத்து தாங்கள் விளைபொருளில் உள்ள 75% குறைந்த வட்டியில் விவசாயிகள் கடனாக பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகள்லாம் கேட்குறாங்க, எப்படி வந்து நம்ம வந்து இந்த தொடக்கலாமை கூட்டு சங்கில் தாங்கள் விளைவித்த விளைபொருளை எப்படி அடமானம் வைத்து கடன் பெறுவதுன்னு. அது வந்து சாதாரண விஷயந்தான். உங்கள்கிட்ட என்ன பொருள் விளைவிச்சிகளோ அதோடைய மாதிரி சாம்பிளை எடுத்துக்கிடுங்க. எவ்வளவு உங்கள்கிட்ட குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ இருக்குது, அளவு இருக்குது, அதோடைய ஈரப்பதம் எவ்வளவு, ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து அதிக நாளைக்கு நம்ம வந்து சேமிக்க முடியாது. ஆக விவசாயிகள் வந்து தாங்கள் விளைவித்த பொருளை வந்து நன்கு காய வைத்து அந்த சாம்பிளோடு எடுத்து தொடக்கலாமை கூட்டுற சங்கத்தில் போய் அந்த செயலாளர் பார்த்தா அவர் உங்கள் சாம்பிளை பார்த்துட்டு ஈரப்பதம் அதிகம் இல்லை, இதை வந்து நாம் வந்து ஸ்டோர் பண்ணி சேமிக்கு வைக்கலாம், பூச்சி தாக்கல் இருக்காதுங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அதை வந்து சாக்கில் கன்னி பயில எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு கொண்டு போனீங்கன்னா அங்கே எல்லாம் குடோன் இருக்குது. அந்த குடோனில் வந்து உங்களை வரிசையாக அடுக்கி அட்டியில் அடுக்கி உங்களுக்கு வந்து ஸ்டேக் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் வந்து நீங்கள் யார், இந்த விவசாயி நம்பர் என்ன, எவ்வளோ வைக்கிறீங்க, எத்தனை மூட்டைக்கு வைக்கிறீங்க, இதோடைய வந்து மதிப்பு என்ன, எவ்வளவுக்கு நீங்கள் வந்து கடன் பெறலாம், அந்த கடன் மதிப்பு என்ன, கடனுடைய வட்டி வீதம் என்ன, இதெல்லாம் போட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டையும் அதில் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு கார்டு கொடுப்ப வச்சுருப்பாங்க. இதை வைத்து விட்டு உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ மதிப்பு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெல் கொண்டு போனீங்கன்னா அது வந்து 1550 ரூபா, அதில் நீங்கள் 75% நீங்கள் வாங்கிடலாம். மார்க்கெட்டில் வந்து எப்போ உங்களுக்கு வந்து விலை ஏற்றம் ஏற்படுதோ அப்போ போய் நீங்கள் வந்து திருப்பி கொள்ளலாம். விவசாயிகள் வந்து அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம். எப்போ விலை ஏறுதோ அப்போ உடனே போய் திருப்பி கொள்ளலாம். மேலும் விவசாயிகள் தங்களுடைய மண்ணின் தன்னுடைய நிலத்தின் மண் வளத்தை தெரிந்து கொள்ளவும் நீரினை பரிசோதனை செய்து கொள்ளவும் மற்றும் தக்க வேளாண் ஆலோசனை பெறவும் 9 கூட்டுறவு தொடக்கலாமை கூட்டுற சங்கங்களில் வேளாண் மருத்துவ மையம் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு தற்பொழுது விவசாயத்தில் ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது. இதை களையும் பொருட்டும் சிறு குறு விவசாயிகள் இயந்திரத்தை பயன்படுத்தும் பொருட்டும் தமிழக அரசானது வேளாண் சேவை மையங்களை தொடக்கலாமை கூட்டு சங்கங்களில் நடத்த அனைத்து வகையிலும் ஏற்பாடு செய்து தற்பொழுது நமது மாவட்டத்தில் 79 சங்கங்களில் இந்த மையம் செயல்பட்டு வருகிறது. இதில் மினி டிராக்டர், டிராக்டர் மற்றும் கொத்துக்கலப்பை, சட்டிக்கலப்பை, ரொட்டவேட்டர் ஆகிய உபகரணங்கள் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் இது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு மற்ற கடன்களான மத்திய கள கடனான பால் மாட்டு கடன், கறவை மாட்டு கடன், வெள்ளாடு செம்மையாடு வளர்ப்புக்கான கடன் வழங்கப்பட்டுகிறது. விவசாயிகள் வந்து 2 விதமாக வாங்கிடலாம் தொடக்கலாமை கூட சங்க லோனு. ஒன்று வந்து தனியாக நான் நிலம் வச்சுருக்கேன், இல்லை டைட்டில்லாம் கரெக்டாக நல்லாயிருக்கு, சிறு பெரு விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து அவங்க வாங்கிடலாம். இப்போ சில பேர் வந்து சிறு விவசாயி இருப்பாங்க, குறு விவசாயி இருப்பாங்க, சில பேர் குத்தக விவசாயி இருப்பாங்க, வாய்மொழி குத்தகம் இருக்கும், சில பேர் கோயில் நிலத்தை விவசாயம் பண்ணுவாங்க, சத்திர நிலத்தை விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து டைட்டில் இருக்காது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிரெடிட் கிடைக்கணும், ஒரு பேங்கிங் கிரெடிட் லிங்க் பண்ணணும்னு தான் கொண்டாந்துருக்காங்க. இப்போ தமிழக அரசு வந்து ஒரு சிறப்பு திட்டம் வந்ததுன்னா கூட்டு விவசாய கூட்டு பொறுப்பு குழுக்கள், இந்த குழுக்கள் மூலமாக வந்து விவசாயிகள் வந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் விவசாயிகளுக்குன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து இவங்க பேரில் லேண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து குழுக்களாக பண்ணும்போது 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழு ஏற்படுத்திக்கலாம். அந்த குழு எப்படி இருக்கணும்னா, ஒரே கண்மாயை பயன்படுத்துகிற விவசாயிகள் இருக்கலாம், இல்லை ஒரே விளைபொருள் வைக்கலாம், இப்போ மஞ்சள் போட்டால் மஞ்சள் விவசாயி இருக்கலாம், இல்லை வந்து காய்கறி பண்ணுறாங்க காய்கறி விவசாயம் பண்ணுறவங்க இருக்கலாம், இல்லை வாழை போடுறாங்கன்னா வாழை விவசாயிகள் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குளத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த குளத்தை விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் குரூப்பாக பண்ணலாம். ஆக ஒரு குரூப்புங்கிறது இருக்காங்கன்னா, இந்த குரூப்பால் பண்ணோம்னா மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம பண்ண முடியும்.
ஆக விவசாயிகள் கூட்டு பொறுப்பு குழுவாக சேர்ந்து பண்ணால் அதுக்கு வந்து தொடக்கலமை கூட்டங்களில் கடன் கொடுக்குறோம். மிக முக்கியமாக விவசாயிகள் தன் பேரில் நிலம் இல்லை, தன் பேரில் நிலம் இல்லாமல் டைட்டில் டீட்ஸ் உள்ள பிரச்சனைகளுக்கு லோன் வாங்க முடியாது. அதை போக்குவரத்துக்கும் அவங்கள வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் ஃபைனான்சியல் லிங்க் பண்ணுறதுக்கு தான் அந்த விவசாய கூட்டு பொறுப்பு குழு. இந்த குழு வந்து நம்ம இதில் செயல்படுது, நல்லா செயல்படுது. விவசாயிகள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக உள்ளவங்க நம்ம தொடக்கலமை கூட்டுறவு சங்கங்களில், நகர கூட்டுறவு வங்கியில், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் வந்து வட்டி இல்லாத தமிழக அரசின் சிறப்பு திட்டமான மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து 40% மேலுள்ள பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அட்டை வைத்திருக்கவங்க வந்து அருகிலுள்ள தொடக்கலமை கூட்டு சங்கங்களுக்கு சென்று தங்களுக்கு என்ன கடன் வேண்டுமோ அந்த கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகள் வந்து மேலும் வந்து நம்ம மாவட்டத்தில் 5 வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டு விற்பனை சங்கங்கள் இயங்கி வருகிறது. இதில் வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக போய் அவங்கள்ட்டருந்து விளைவித்த பொருளை வந்து நாங்கள் வாங்குகிறோம். இப்படி நாங்கள் வாங்குறதுல என்னென்னா மற்றவங்க வந்து இந்த கமிஷன் ஏஜென்ட்டு மற்றவங்க வந்து குறைத்து உங்கள்கிட்ட விவசாயிட்டு வாங்க முடியாது. நாங்கள் ஒரு மார்க்கெட் இன்டர்வென்ஷனாக செயல்படுறோம். அப்படி சொல்லும்போது விலை வீழ்ச்சி வந்து இன்னும் கீழே போகாமல் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளும்படி நாங்கள் செயல்படுகிறோம். இது வந்து விவசாயிகள் விளைவித்த கொண்டக்கடலை, சோளம் இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து வாங்குகிறோம். நகரத்தில் வசிக்கிற உறுப்பினர்களுக்கும் நகர கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அவங்களுக்கும் குறைந்த வட்டியில் நாங்கள் வந்து நகைக்கடன், வீடு கட்ட கடன், வீடு வீட்டை மார்க்கேஜ் பண்ணி குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறோம். மாண்புக்கு தமிழக முதலமைச்சரின் சிறு வணிக திட்டத்தின் கீழே நகர்ப்புறத்தில் இருக்கிற தள்ளுவண்டி வியாபாரிகள், சிறு வியாபாரிகளுக்கு வட்டியில்லா கடனாக ₹5000 வரை வழங்கினோம். அது தற்பொழுதும் வந்து மற்ற சிறு வணிக கடனாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆக நம்முடைய தொடக்கலமை கூட்டு சங்கங்கள் விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்கு பல்வேறு வகையில் பணிபுரிகிறது. தமிழக அரசின் திட்டமான 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு விவசாயிகள் வந்து தொடக்கலமை கூட்டு சங்கங்களை நன்கு பயன்படுத்தி பொருளாதாரத்தில் மேம்பட கேட்டுக்கொள்கிறோம். கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தொடர்ந்து விவசாயிகள் வந்து கூட்டுறவு இயக்கத்திற்கு ஆதரவு தந்தும் இந்த கூட்டுறவு இயக்கத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் KVS குமார் அவர்களை 0733-78-72-03-34 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. April 8, 2016 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க விவசாய காசுக்கடன் திட்டத்தினால் பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் செங்கழனிபுதூர் கிராம வேளாண்மையாளர் SK தண்டபாணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரப் பகுதியில் அன்னாசி பழம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் பொருளாதார இழப்பினை ஏற்படுத்தும் கோமாரி நோயும் தடுப்பு முறைகளும் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் டி பஷீர் அகமது அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.